தாராபலம் என்பது ஒரு பொதுவாக தாராபலன் என்ன, தாரானா சந்திரன், சந்திரன் நிற்கும் நட்சத்திரம் தாராபலன். இந்துனாலும் அவர் தான், தாரானாலும் அவர் தான், மதியினாலும் அவர் தான், சந்திர பலன். தாரை அப்படிங்கிறத வந்து நட்சத்திர தாரை, விபத்தாரை, சம்பத்த தாரை அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக ஒருவர் பிறந்த நட்சத்திரம், ஒருவர் பிறந்த நட்சத்திரத்திற்கு 2, 4, 6, 8, 9 நட்சத்திரங்கள், நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த 27 நட்சத்திரங்களும் தலா 3 நட்சத்திரங்களை கொண்ட 9 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் வந்து 9 கிரகங்களுக்கு, 9 இது அமைப்புகளுக்கு வந்து 12 3 3 நட்சத்திர விதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக கிருத்திகை, உத்திரம், உத்தராடம், இது 3 வந்து சூரியனுடைய நட்சத்திரம்னு சொல்லுவோம். அஸ்வினி, மகம், மூலம், இது 3 1வது நட்சத்திரமும் 17வது நட்சத்திரமும், 1வது நட்சத்திரமும் 10வது நட்சத்திரமும் அதற்கடுத்து 9வது நட்சத்திரமும் ஒரே மாதிரியான நட்சத்திரங்களாக வரும். அஸ்வினி, மகம், மூலம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், பரணி, பூரம், போராடம், இது போன்ற ஒரு 3 3 நட்சத்திரங்கள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் ஒரு தாராபலம் என்பது நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீர்களோ அந்த நட்சத்திரத்திற்கு 2, 4, 6, 8, 9 இந்த வரிசையில் இருக்கிற நட்சத்திரத்தில் நீங்கள் எது செய்தாலும் அது ஒரு காரிய சக்சஸ் ஆகும் அப்படின்றதுக்கு தான் தாராபல அமைப்புகள் சொல்லப்படுகின்றன. தாராபலத்தை வந்து இதற்கு தான் நீங்கள் உபயோகப்படுத்தி பார்க்கணுமே தவிர, நட்சத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது மூல நூல்களில் உள்ள ஏகப்பட்ட விஷயங்களை சுருக்கித்தான் நான் வந்து சுபத்துவம் சூட்சமவுல அப்படிங்கிற ஒரு ஹைலி தத்துவத்தை நான் சொல்லியிருக்கிறேன். எல்லா நிலைமைகள்லையும் நீங்கள் கடைசியாக வந்து நிற்க வேண்டியது சுபத்துவம் சூட்சமவுல வந்து நின்றுட்டீங்கன்னா அந்த நட்சத்திர இதை வந்து அந்த தசை என்ன பலனை கொடுக்குன்றத வெகு துல்லியமாக சொல்ல முடியும். தாராபலன் என்பது ஒரு மனிதர் பிறக்கும் நட்சத்திரத்திலிருந்து 2, 4, 6, 8, 9 அது வந்து சாதக தாரைன்னு சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் போராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தான்னா, இப்போ மூலம் போராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார், போராடத்திற்கு அடுத்த நட்சத்திரம், போராடத்தை ஒன்றாக கொண்டு, பிறந்த நட்சத்திரத்தை ஒன்றாக கொண்டு அதனை அடுத்த நட்சத்திரம், அதனை அடுத்த என்ன 2வது நட்சத்திரமான 4வது நட்சத்திரம், அதனை அடுத்து 6, 8, 9 அதாவது தன்னுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு முதல் நட்சத்திரம். ஒரு மனிதன் பிறந்த நட்சத்திரத்தை ஒன்றாக கொண்டு அதனை அடுத்த நட்சத்திரம், போராட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தார்னா அவருக்கு உத்திராடம் நட்சத்திரம் தாராபலமுள்ள நல்ல நட்சத்திரம், அதனை அடுத்து அடுத்த உத்திராடத்துக்கு அடுத்து வருகிற திருவோணம் இல்லையா அது நன்றாக இருக்காது, திருவோணத்திற்கு அடுத்து வருகின்ற அபிட்டம் 4வது நட்சத்திரம் நல்ல நல்ல பலமுள்ள நட்சத்திரம், அந்த 4க்கு அடுத்து 5 நல்லவை அல்ல. சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு மனிதனுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு 2, 4, 6, 8, 9 ஆகிய நட்சத்திரங்கள் நல்ல பலன்களை தருவதாகவும், அந்த நட்சத்திரம் அமைகின்ற நாட்கள் நல்ல பலன் தருகிறதாகவும், 3, 5, 7 3, 5, 7 ஒத்தப்படையை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவருடைய ஜென்ம நட்சத்திரம், அவர் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் 1, 3, 5, 7 இந்த நட்சத்திரங்கள் இந்த வரிசையில் அமைகின்ற இந்த நட்சத்திர நாட்களில் அமைகின்ற விஷயங்கள் சாதகமற்றவையாகவும் நம்மகிட்ட சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே இந்த முகூர்த்த அமைப்புகளுக்கு பொருந்தி வரும். முகூர்த்த கணிதம் வேற, ஜாதக பலன் கணிதம் வேற. இந்த தாராபலன் கேட்டவர் என்ன கேட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நட்சத்திர தசாநாதர்களுக்கு இந்த தாராபலன் பொருந்துமா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. சில நூல்களில், விளக்க நூல்களில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு 3, 5, 7 அமைகின்ற நட்சத்திரத்தில் அமைகின்ற தசைகள் நல்ல பலன்களை செய்யாது. நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு 2, 4, 6, 8, 9 நட்சத்திரங்களில் அமர்ந்த தசாநாதர்கள் நல்ல பலன்களை செய்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இது சரியல்ல, இதைத்தான் நீங்கள் விளக்கமாக கேட்குறீங்க. நட்சத்திர தாராபலன் தசைக்கு பொருந்துமானு நீங்கள் கேட்ட கேள்வியோட விளக்கு இது அதுதான். நான் ஏற்கனவே சொன்னது போல் சுபத்துவம் சூட்சமோன்றது ஒரு ஹைலி இதாக இருக்கும். உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு 2, 4, 6, 8, 9 பிறக்கிறது, அதே மாதிரி 4வது சனி தசை ஆகாது, 3வது நீச்ச தசை ஆகாது, 5வது குரு தசை, 6வது ராகு தசை, இப்படி இந்த 1, 5, 9 அந்த வரிசைகளில் இத்தனாவது தசை ஆகாதுன்னு தான் சில பொதுவான பலன்களை ஜோதிடமும் சொல்லுகிறது, விளக்க நூல்களும் சொல்லுகின்றன. மூலத்தில் இல்லை, மூல நூல்களில் எல்லாமே கணிதங்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் தானே தவிர, இடையில வந்த விளக்க நூல்களில் தான் இது மாதிரியான பொதுவான பலன்கள் இருக்கிறது.
நான் இப்போது தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் சொல்லுகின்ற ராசி பலன் என்பது எத்தனை பொதுவானதோ அது அனைவருக்கும் பலிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது மாதிரி தான் இந்த மூன்றாவது நீச்ச தசை ஆகாது, நாலாவது சனி தசை ஆகாது, ஐந்தாவது செவ்வாய் தசை ஆகாது, ஆறாவது குரு தசை ஆகாதுன்னு, இந்த எத்தனாவது தசை ஆகாதுன்னு சொல்றது எல்லாமே தயவு செய்து என்னை பின்பற்றுகிறவர்கள் இந்த காதில் வாங்கி கொண்டு அந்த காதில் விட்டுருங்க. அதை போலத்தான் இப்போது நீங்கள் கேட்டிருக்கின்ற தாராபலன் என்பதும், தாராபலன் என்பது அன்றாடம் நடக்கின்ற சம்பவங்களிலோ அல்லது முகூர்த்தம் கணிக்கின்ற போதோ வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப்போகுது. அதாவது ஒரு திருமணம் நடக்கப் போகிறது. திருமணம் என்பது ஒரு ஃபிக்ஸான நிகழ்ச்சி. அப்போ அந்த திருமணம் என்பது ஒரு சகல விதத்திலும் முகூர்த்தத்தில் பார்த்து நல்ல நாளாக பார்த்து செய்யக்கூடியது என்பதில் ரெண்டு பேர் கருத்துக்களுக்கு இடமில்லை. அது போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் வந்து இந்த தாராபலத்தை எடுத்துக்கொள்ளலாம், தப்பே இல்லை. ஆனால் தசாபலன்கள் என்பது அப்படி அல்ல. இந்த தசாபலன் அமைப்புன்றது வேறு மாதிரியாக வந்துடும். ரெண்டாவது, தாராபலன் இல்லாத நிலையில் அன்றைக்கி நமக்கு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பூராட நட்சத்திரம், நமக்கு திருவோண நட்சத்திரம் ஆகாதுன்னு சொல்கிறோம். திருவோண நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்துருச்சுன்னு வைங்க, அப்போ அன்றைக்கு நமக்கு தாராபலம் இல்லாத நாளாச்சே, அந்த குழந்தை நமக்கு உபயோகப்படாதா அப்படின்னு நம்ம யோசித்தா எவ்வளவு அபத்தமானதோ, அதை போலத்தான் இந்த பொதுவான தாராபலன் அமைப்புகளை நீங்கள் நட்சத்திரத்திற்கு அது தசான தசைக்கு பொருத்தி பார்ப்பது. தசை அமைப்புகளில் இந்த பாசகன், வேதகன், காரகன் அப்படிங்கிற அமைப்பே பொதுவானதான் ஒரு வீடியோ, பிரீமியம் வீடியோ போட்டிருக்கமே. ஆகவே எல்லா நிலைகளிலும் துல்லிய பலன்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏழரை சனி என்பது கொடுமைகளை குடிக்க செய்யக்கூடியது. 90% 95% பேர் ஏழரை சனியில் ஜென்மச்சனியில் அஷ்டமச்சனியில் பாதிக்கப்படுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு விதி. அதை விடுத்து மூன்றாவதாக சனிதசை வருபவர்கள் அனைவரும், நான்காவதாக சனிதசை வருபவர்கள் அனைவரும், மூன்றாவதாக நீச்ச தசை வருபவர்கள் அனைவருமே அந்த தசை பலன் அளிக்காது அப்படின்னு சொல்றது சுத்த குப்பை. மூல நூல்களில் மட்டும்தான் வந்து விஷயங்கள், கணிதங்கள் நீங்கள் அனுபவத்திற்கேற்றாற் போல சொல்லப்படுகின்றனவே தவிர, பொதுவானவைகளை, அதில் இந்த தாராபலமும் ஒன்று, பொதுவான விஷயங்களை ஜோதிடத்தில் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் டைவர்ட் ஆகி போயிடுவீங்க. நான் என்கிட்ட வர்றவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறது அதுதான், ஜோதிடம் என்பது மிக நுணுக்கமானது. என்னுடைய 40 காலத்திற்கும் மேலான சில விஷயங்களை வந்து நான் குப்பை என்று தள்ளிவிட்ட சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறதே இல்லை. ஒரு பலன் சொல்லும் பொழுதோ, தனிப்பட்ட முறையில் பலன் சொல்லும் போதோ, பொது வெளியில் பலன் சொல்லும் போதோ பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நான் வேறுபடுத்தி தான் சொல்லுகிறேன். என்றைக்குமே இந்த பாசகன், காரகன், வேதகன் போன்ற விஷயங்களை நான் விளக்கியது இல்லை. அதே நேரத்தில் அவை எனக்கு தெரியாதது என்ற ஒரு அமைப்பும் அல்ல. அதற்குள்ள 3வது நீச தசை, 4வது சனி தசை, 5வது செவ்வாய் தசை, 6வது ராகு தசை, இந்த மாதிரியான இதெல்லாம் பலன் தராது அப்படின்னு இது வரைக்கும் ஒரு பலனை கூட நான் சொல்லுகிறதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதை போலத்தான் இந்த தாராபலன் என்கின்ற அமைப்பும், இந்த தாராபலன் என்கின்ற ஒரு அமைப்பு வந்து மிக மிக முகூர்த்தம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களுக்காகத்தான் சொல்லப்பட்டதே தவிர நிச்சயமாக நட்சத்திர தசை அமைப்புகளுக்கு சொல்லப்படவில்லை. இப்போது நான் மறுபடியும் உதாரணத்துக்கே வந்துடுறேன். பூராட நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னு வைங்க, திருவோணம் நட்சத்திரத்தில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் போது அது வந்து 3வது தாரை என்று சொல்லப்படக்கூடிய சாதகமற்ற தாரையில் இருந்து அது பலன் தராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அந்த நட்சத்திரத்தின் அடிப்படை மட்டுமல்ல அந்த கிரகத்தின் சுபத்துவ அமைப்புகளையும் பொறுத்து தான் நீங்கள் வந்து அந்த இடத்துல பலன் சொல்லணும். ஒருவேளை சரி, சாதகமான ஒரு விஷயத்தையே வச்சுக்குவோம். நீங்கள் மறுபடியும் பூராட நட்சத்திரத்துக்கே வந்துடுறேன். பூராட நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு உத்திராட நட்சத்திரம் நல்ல விதமான பலன்களையும், அடுத்து பின்னாடி 9வது நட்சத்திரம்னு வந்துட்டீங்கன்னா மூல நட்சத்திரமே ஒரு நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான். மூல நட்சத்திரத்தில் இருக்கின்ற அனைத்துமே சாதக தாரை என்று சொல்லப்படக்கூடிய 9வது தாரையாக சொல்லப்படும். அந்த 9வது தாரையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் நல்லா இருக்கும்னு வச்சுக்குவோம். இப்போ மூல நட்சத்திரத்திலேயே நீங்கள் பூராடத்தில் பிறந்திருக்கிறீங்க, சந்திரன் வந்து பூராடத்தில் இருப்பார். மூல நட்சத்திரத்தில் இன்னொரு கிரகம் சுக்கிரனே கூட இருக்கலாம் அன்றைக்குன்னு வச்சுக்கோம். அந்த சுக்கிரன் மூல நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் உங்களுக்கு 9வது நட்சத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய சாதக தாரையில் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதுனால மட்டுமே அந்த தசை பலன் அளித்து விடாது. ஒருவேளை அங்கே எத்தகைய சாதக நிலைமையில் இருந்தாலும் அந்த இடத்துல சுக்கிரனும் சந்திரனும், ஏன்னா நீங்கள் புராட நட்சத்திரத்தில் பறந்துட்டீங்கன்னு சொன்னா இல்லையா, அப்போ சந்திரன் அங்கேயே இருப்பார். அந்த சந்திரன் அமாவாசை நிலைமைக்கு பக்கத்திலேயாகி, ஒருவேளை இதை வந்து தை மாதமாக இருந்து தை மாதத்தில்னா சூரியன் வந்து மகரத்தில் இருப்பார், 12 இடத்துல சூரியனுக்கு, 12 இடத்துல சந்திரன் இருப்பார். இப்போ வந்து சுக்கர தசை நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். உத்திராட நட்சத்திரத்தில்
அல்லது மூல நட்சத்திரத்தில் முன்பின் சாதக அமைப்புகளில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இங்கே அமாவாசை சந்திரனாகவும் பகை வீட்டில் இருக்கின்ற சுக்கரனாகவும் இருந்து கூடவே ராகுவும் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்போ சுக்கர தசை உங்களுக்கு எப்படி பலன் தரும்? இங்கே அவர் சாதக தாரையில் தான் இருக்கிறார். நட்சத்திர தாராபலன்களை பார்த்து தசையின் அமைப்பை முடிவு செய்யலாம் என்றும் சில விளக்க நூல்களில் சொல்லப்படுகிறது. ஜோதிடம் என்பது ஒரு மகா பெரிய கடல், ஒரு பெரிய பிரபஞ்ச அமைப்பை வந்து குறிக்கக்கூடியதான். பிரபஞ்சம் எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் ஒன்று போலவே இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிடத்திற்கும் பொருந்தும். அவரவர்கள் அவரவருக்கு தெரிந்த ஒரு அளவின்படி இந்த ஜோதிடத்தை கணக்கிடுகிறார்கள். அப்போ அந்த அமைப்பில் தனக்கு தெரிந்த விஷயத்த தாராபலத்தோடு பொருத்தி பார்த்து ஒருத்தர் ஒரு ஜோதிடர் விளக்கமாக சொல்லியிருக்கலாம். நான் உள்பட எந்த ஒரு ஜோதிடரும் சொல்வது ஒரு மூல விதியாகவோ முற்றிலும் வந்து சரியானதாகவோ இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. எந்த ஜோதிடரும் தெய்வ பிறவி இல்லை. நானாக இருந்தாலும் என்னுடைய சுகத்துவ சூட்சமாகவே நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து விட்டுத்தான் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, நிச்சயமாக குருஜி சொல்லிட்டார் அப்படின்றதுனால கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்வதற்கு இங்கே எதுவுமே இல்லை. உங்களுக்கென்று சில அனுபவங்கள், அறிவு அமைப்புகள், ஞான அமைப்புகள் இருக்கின்றன. அதை வைத்துத்தான் நீங்கள் பகுத்து பார்த்து அனைத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அமைப்பின்படி தாராபலம் என்பது நட்சத்திரங்களுக்கும் தசாநாதர்களுக்கும் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போது நான் சொல்லுகின்ற விளக்க அமைப்புகள், புராண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்கள், திருவோண நட்சத்திரத்தில் அமைந்த இருக்கிறவர் வந்து நல்ல பலனை தரமாட்டார் அப்படின்னு சொன்னாலும், மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவர் நல்ல பலனை தருவார் அப்படின்னு சொன்னாலும், இந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஒருவேளை சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து அங்கே ராகுவோடு இணைந்திருக்கிற நேரத்தில் நட்சத்திரத்தில் அமர்ந்ததுனால மட்டுமே அந்த சுக்கிரன் வந்து நல்ல பலன்களை கொடுக்கிறார். சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும் எனில் அவர் நல்ல நட்சத்திரத்தில் அமர்ந்தால் மட்டும் கூடாது. அவர் எத்தகைய நல்லவா இதாகவே இருக்கட்டும், லக்னாதிபதியாகவே இருக்கட்டும், இந்த பெரிய யோகாதிபதியாகவே இருக்கட்டுமே, மகர லக்னமாக இருக்கட்டும், கும்ப லக்னமாக இருக்கட்டும், ராஜ யோகாதிபதியாக இருக்கட்டும், சுபத்துவம் பாபத்துவம் சூட்சும வலு இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு கிரகம் எப்போது சுபத்துவமாக இருக்கிறதோ அப்போது தான் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த நட்சத்திரத்தின் நாதனின் பலன்களை, சுபத்துவ பலன்களை தரும். இந்த இடத்துல நீங்க தாராபலன்னா பார்க்கணும்னு அவசியமே இல்லை. இந்த இடத்துல நீங்க தாராபலன்லாம் எந்த இடத்துலையும் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அந்த தாராபலமும் அது சம்மந்தப்பட்டதான். நட்சத்திர தாராபலன்களை வந்து நீங்கள் வந்து இதில் எடுத்துக்கணும், தசையில் வந்து எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அதோட ஹைலி அமைப்பு வந்து சுபத்துவம் பாபத்துவ அமைப்புகளாகத்தான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய சுபத்துவ பாபத்துவ அமைப்பில் வந்து தான் உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் சொல்ல முடியுமே தவிர, ஒரு ரெண்டாவது நட்சத்திரத்தில், நான்காவது நட்சத்திரத்தில், ஆறாவது, எட்டாவது, ஒன்பதாவது நட்சத்திரங்களில் இருக்கிறதுனாலையோ அல்லது ஜென்ம நட்சத்திரத்திலேயே ஒரு கிரகம் அமர்ந்து 3, 5, 7 ஆகிய சாதகமற்ற தாரைகளில் உட்கார்ந்ததுனாலையோ அந்த நட்சத்திர தசாநாதன் வந்து ஒரு சாதகமான பலன்களையோ அல்லது கெடுபலன்களையோ தரப்போகிறது இல்லவே இல்லை. அந்த நட்சத்திரம் என்னதான் இருந்தாலும் வந்து சுபத்துவ பாபத்துவம் தான் ஹைலி எண்டுன்றதை நான் அடிக்கடி சொல்கிறேன். ஒரு யோகாதிபதி பூரண ராஜ யோகாதிபதியாக இருந்தால் கூட, ராஜயோகாதிபதி கிரகமாக இருந்தால் கூட, அது வாங்கியிருக்கின்ற சாரம் நல்ல சாரத்தின் அடிப்படையில் இருந்தால் கூட அந்த கிரகம் பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் நிச்சயமாக கெடுபலன்களை தந்தே தீரும். சுக்கிரன் மகர கும்ப லக்னத்திற்கு மிகவும் அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன், அவர் வந்து இங்கே 5ஆம் இடத்திலேயே இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். இப்போ மகரத்திற்கு 5ஆம் இடத்திலே இருந்தால் அவர் ஒரு நல்ல பலன்களை தரக்கூடியவர். அதுவும் இயற்கை சுபகிரகமான இவர் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார். அவர் வந்து அங்கே மகரத்திற்கு சூரிய சந்திர செவ்வாயோட நட்சத்திரங்களில் இருப்பார். மகரத்திற்கு சூரியனும் சந்திரனும் பாவிகள் தானே. இப்போ ஒருவேளை வந்து அவர் செவ்வாய் 11ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியோட செவ்வாயில் மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே இருந்து அந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் உதாரணமாக அவர் வந்து சந்திரனுடைய திருவோணம் நட்சத்திரத்திலே இருக்கிறார்னு வச்சுக்கோம். நீங்கள் கேட்கின்ற நட்சத்திர தாராபலன் அப்படிங்கிறதுடைய பலன் என்னன்னா திருவோணம் நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம். திருவோணம் நட்சத்திரம்னா அவர் வந்து சந்திரன் வந்து மகரத்திலேயே மகர லக்னம் மகர ராசியாக இருக்கிறார். அப்போ அந்த திருவோணம் நட்சத்திரத்தின் திருவோண நட்சத்திரத்திற்கு தாராபலம் உள்ளது செவ்வாயுடைய நட்சத்திரம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் வந்து அவர் அங்கே சுக்கிரன் வந்து இருந்து திசை நடத்துகிறார்னா அவர் 2வது நட்சத்திரத்தில் இருக்கிறார், அதாவது அவருடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற காரணம், ஒரே ஒரு காரணத்தினால் மட்டுமே அந்த திசை மிகப்பெரிய நல்ல யோகங்களை கண்டிப்பாக செய்துவிடப் போவது இல்லவே இல்லை. அது நிச்சயமாக செய்யாது, அந்த அமைப்புகள் கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில விளக்க நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 1, 3, 5, 7 உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அணுஜென்ம நட்சத்திரத்திலேயோ திருஜென்ம நட்சத்திரத்திலேயோ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 9, 9வது நட்சத்திரங்களில் இருக்கின்ற, உதாரணமாக நீங்கள் திருவோணத்தில் பிறந்திருக்கிறீர்கள், திருவோணத்தில் பிறந்தவர்கள்
அஸ்த நட்சத்திரத்திலேயோ ரோகிணி நட்சத்திரத்திலேயோ வந்து ஜென்ம ஜென்ம நட்சத்திரம், அணுஜென்ம நட்சத்திரம், திரிஜென்ம நட்சத்திரம்னு சொல்லப்படுகிறது. அந்த நட்சத்திரங்களிலேயோ அதற்கு 3, 5, 7 நட்சத்திரங்களிலேயோ இருக்கின்ற எந்த ஒரு அமைப்பும் நல்ல பலன் தராது, தசையும் நல்ல பலன்களை தராது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது உண்மையான ஒரு அமைப்பல்ல. ஜோதிடத்தில் எந்த ஒரு விதியையும், அது எப்பேற்பட்ட நபராக இருக்கட்டும், நான் சொல்வதாக இருக்கட்டும், அல்லது ஒரு மகா மேதை எழுதியதாக சொல்லப்பட்டதாக இருக்கட்டும், உண்மையில் சொல்லப்போனால் நான் வந்து வெகு தெளிவாகவே சொல்லுகிறேன், அந்த காலத்தில் சில ஜோதிடர்கள், சில தன்னம்பிக்கையற்ற ஜோதிடர்கள் தன் பெயரை வெளியே சொல்ல முடியாத ஒரு ஒரு நிலைமையில் சும்மா ஒரு ரவுண்டு விட்டு பார்க்கலாம், இதை வந்து அக்செப்ட் பண்ணாங்கன்னா பார்க்கலாம், என்னன்னா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தன்னுடைய பாடல்கள் அத்தனையும் இதே மாதிரி தான், அந்த சித்தர் பாடல்கள், புலிப்பாணி பாடல்கள், அவர் பாடல்கள், விவர பாடல்கள் அப்படின்னு சொல்றது எதையுமே படிக்காதீங்க, ஜோசியம் வராது. பாடல் சொல்லுகின்ற ஒரு பாடலை படிக்கின்ற அமைப்புகளில் பாடல்கள் அனைத்துமே அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனை பற்றிய ஜாதக பாடல் தான் அது. 1வது நட்சத்திரம், 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், ஆகாத சாதகம் இல்லாத தாரைகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 2, 4, 6, 8, 9 இந்த நட்சத்திரங்கள் ஒரு சாதகம் உள்ளவை, நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு தாராபலன்னு சொல்லப்படுகிறது. இதை நட்சத்திர பலனையும் பொருத்தி பார்க்கலாம்லாம் சொல்லப்படுகிறது. இவை அனைத்துமே முகூர்த்தம் கணிக்கின்ற விஷயங்களுக்காக 10 பொதுவாக சொல்லப்பட்டவை. அன்றைய நாள் பொதுவாக எப்படி இருக்கிறது, அந்த தனி மனுஷனுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக இல்லை. வாழ்க்கையில் 2 பேரும் இணைச்சி வைக்கிறோம், ரொம்ப நாள் வாழ போகிறாங்க, இவங்களை இணைச்சி வைக்கிற நாள் பொதுவான நல்ல நாளாக இருக்கட்டுமே. பூமியின் மீது ஆதிக்கம் செலுத்தும் கிரகங்களின் நேர்மறை சக்திகள் இருக்கும் பொழுது, முகூர்த்தம்ன்றதுக்கு அர்த்தமே அதுதான், பூமியின் மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒளிவீச்சுக்கள், கிரக அதிர்வுகள், ஈர்ப்பு அமைப்புகள் அத்தனையுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நேர்மறை எண்ண நேர் எண்ணங்களோடு இருக்கும்போது, நேர்மறை சக்திகளாக இருக்கும் பொழுது அன்றைக்கு நடக்கின்ற ஒரு விஷயம் நல்லா இருக்குன்றதுக்காக தான் அந்த முகூர்த்தம் கணிக்கின்ற வழக்கமே வந்தது. எப்போதும் ஒரே நேரத்தில் மழை பெய்யுது, ஒரே நேரத்தில் வெயில் அடிக்குதுன்ற மாதிரி அந்த ஒரே நேரத்தில் இருக்கின்ற பூமியை நோக்கி குவிகின்ற நேர்மறை சக்திகள் வந்து வலுத்து இருக்கின்ற நேரங்களில் ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைத்து வைக்கக்கூடிய ஒரு திருமண முகூர்த்தம்னா குறிக்கிறோம். அதற்கு மட்டும்தான் அந்த தாராபலன் பற்றிய விஷயங்கள். இங்கே நீங்கள் ஜாதக பலன் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா முகூர்த்தம் வேறு, ஜாதக பலன் வேறுன்றதை அடிக்கடி நான் சொல்லுகிறேன். ஜாதக பலன் என்பது ஒரு தனி மனிதனுடைய எதிர்காலத்தை பற்றி பார்க்கக்கூடியது. முகூர்த்தம் என்பது ஒட்டுமொத்தமாக பொதுவாக ஒரு ஊருக்கு மழை பெய்யுமா அப்படின்னு கணிக்கிறதுக்கும், ஒருவனுக்கு மட்டும் நல்லது நடக்குமா அப்படின்னு கணிக்கிறதுக்கும், மலைக்கு மேட்டுக்கும் பள்ளத்திற்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே தனி மனித ஜாதக பலன் என்பது வந்து 10 விதிகள் என்றைக்குமே பயன்படாது. இத்தகைய 10 அத்தனை விதிகளையும் படித்து விட்டுத்தான் இன்றைக்கு உங்கள் முன்னாடி விளக்கம் கொடுக்கின்ற ஒரு தன்மையில நான் இருக்கிறேன் அப்படிங்கறதுதான் உண்மை. ஆகவே தாராபலன் என்பதை வந்து இங்கே வந்து பொருத்தி பார்க்க வேண்டாம். தாராபலன் என்பதையெல்லாம் ஒரு 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 வடிகட்டியதற்கு பிறகு அதை வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு எப்படி வந்து இந்த தசைகளை எப்படி இந்த அமைப்புல பாவக சுபத்துவம், ஆதிபத்திய சுபத்துவம், காரக சுபத்துவம், தசா அமைப்புகள் எப்படின்றத சொல்லியிருக்கிறேன். ஆகவே உதாரணமாக திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு அவிட்ட நட்சத்திரம், மிருகசீரிடம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களும் மிகுந்த தாராபலமுள்ள நட்சத்திரங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுபோல புனர்பூச நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், இவைகள் அருமையான ஒரு அமைப்புகளாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த 2, 4, 6, 8, 9 வந்துடும். சரி, மகர லக்னம் மகர ராசி, 5 இடத்திலேயே சுக்கிரன் இருக்கிறார், மிருகசீரிடம் இதிலேயே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப தாராபலமுள்ள நட்சத்திரத்திலேயே இருக்கிறார் அவரும், செவ்வாய் கூட ஒரு நல்ல இடத்துல 11 இடத்துல இருக்கிறார், இல்ல 3 இடத்துல 4 இடத்துல இருக்கிறார்னு கூட வச்சுக்குவோம், எல்லாமே சரிதான். அந்த சுக்கிரன் அதே 5 இடத்தில் சனியின் பார்வையோடு, ராகுவின் இணைவோடு, அங்கே அவர் வந்து ஒரு 3-4 டிகிரிக்குள்ள ராகு கூட இணைஞ்சு பாவத்துவமா இருக்கிறார். சுத்தம் தசம் முடிஞ்சு போச்சு. அவர் ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் கவலை இல்லை, எத்தகைய தாராபலம் உள்ள நட்சத்திரத்தில் இருந்தாலும் கவலை இல்லை. அவர் அங்கே கடுமையான பாவத்துவ நிலைகளை தசை வந்தவுடன் செய்வார். 5 இடத்துல 5 கதிபதி ராகுவோடு இணைந்திருக்கிறார். முதல்ல என்ன கைவிப்பார், உயிர் காரகத்துவத்தை கைவிப்பார். புத்திர சோகம், புத்திர நலம், புத்திர அமைப்புகள் கண்டிப்பாக செய்வார் இல்லையா, இது பாவத்துவம் தானே. சனியின் பார்வை, சனியின் இணைவனை வச்சுக்கோமே, அதே ரிஷபத்தில் தசாநாதனாக லக்னாதிபதியாகவே இருக்கட்டுமே, லக்னாதிபதியாகவே இருந்து அங்கே சனி சுக்கிர ராகு, ரிஷபத்தில் சனி சுக்கிர ராகு இணைவு இருக்கிறது. சுக்கர தசை ஆரம்பிக்க போது தாராபலம் உள்ள செவ்வாயின் நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு அவர். இங்கே செவ்வாய் வந்து உங்களுக்கு 11 அதிபதியாக அந்த லக்னத்திற்கு ஆகாதவராக ஆகிவிடுவார். அத்தனை அமைப்புகள்லாம் இருக்கும்போது நல்ல பலன்களை தருவாரா, கண்டிப்பாக தரமாட்டார். ஆகவே இந்த இடத்தில்
தசையின் நிலையை நீங்கள் எதை வச்சு இறுதி பண்ண வேண்டும்? சுபத்துவம், பாபத்துவம், சூட்சுமவலு. பாப கிரகங்களுக்கு மட்டும் சூட்சுமவலு, சுபகிரகங்களுக்கு சூட்சுமவலு இல்லை. அப்போ அந்த அமைப்பை மட்டும் வைத்து தான் வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியும் இல்லையா? அதுதான் வந்து மிகவும் சரியானதாகவும் இருக்கும். ஆகவே தாராபலமாக இருக்கட்டும், பொதுவான விஷயமா இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிறத வந்து சரியாக வராது அப்படிங்கிறது தான் உண்மை.